இன்னைக்கு நம்ம சேனல்ல நலன் தர உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய கீரை வகைகளை பத்தி தான் நம்ம பேச போறோம். இப்படி பாத்தீங்கன்னா சஞ்சீவி மூலிகளாக இருப்பவை கீரை வகைகள் மட்டும்தான். கீரைகள் வந்து சூரிய உஷ்ணத்தை ஈர்த்து வளர்பவை. கீரைகளில் அனைத்து விட்டமின்கள், இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, மண் சத்து, பாஸ்பரம், புரதம் போன்றவை அடங்கியுள்ளன. தாவரங்கள் அனைத்திலும் இந்த சத்துக்கள் பெரும் அளவில் இருக்கின்றன. சித்தர்களும் முனிவர்களும் இலை, காய், பழங்கள், வேர், பட்டை வகைகள் இவற்றையே உண்டு நீண்ட ஆயுளில் வாழ்ந்திருக்காங்க. இயற்கையில் கிடைக்கக்கூடிய சத்துக்களால் சித்துக்களையும் பெற்றிருக்கிறார்கள். அதன் மூலம் எந்தெந்த மூலிகைகள் எந்தெந்த நோய்களுக்கு பயன்படுகின்றன என்பதை நம்ம அனுபவத்தின் மூலம் அறிந்து வாரிசுகளாகிய நமக்கு அறிவித்திருக்கிறாங்க. அதை நாம் கடைபிடித்து நல்ல பலனை பெறலாம். கீரைகள் அன்றாட உணவில் ருசியை தருகின்றன. அது மட்டும் இல்லாமல் தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கின்றன. உடலை பலப்படுத்தி ஆயுளை நீடிக்க செய்கின்றன. நாம் நோய் நொடியின்றி வாழவும் வந்த நோய்களை குணமாக்கவும் கூடிய தன்மை இந்த கீரைகளுக்கு ரொம்பவே இருக்கு. அது என்னென்ன எப்படின்னு சாப்பிடலான்னு பார்க்கலாம். கீரை வகைகள் வந்து சிறுகீரை, அரைக்கீரை, முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, தண்டுக்கீரை, வெந்தயக்கீரை, மணத்தக்காளி கீரை, பசலைக்கீரை, தூதுவளைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, வல்லாரைக்கீரை, கரிசலாங்கண்ணி கீரை, புளிச்சக்கீரை, பண்ணைக்கீரை, சுக்காங்கீரை, பருப்புக்கீரை, கீழாநெல்லிக்கீரை, குப்பைமேனிக்கீரை, நாயுருவிக்கீரை, கருவேப்பிலை, கொத்தமல்லிக்கீரை, புதினாக்கீரை, அரைக்கீரை போன்றவை கீரைகளின் வகைகளாகும். முடக்கத்தான் கீரை, முள்ளங்கி கீரை, வாதநாராயணன் கீரை, நஞ்சு முடக்கான் கீரை, முக்கரட்டை, பாகக்காய் இலை என கீரைகளில் பல வகைகள் இருக்கின்றன. சிறுகீரையை பற்றி பார்க்கலாம். சிறுகீரை உண்பதற்கு மிகவும் சுவையாக இருக்கும். சிறுகீரையை பொரியலாகவும் கூட்டாகவும் பருப்புடன் சேர்த்தும் சாப்பிடலாம். நெய் மணக்க சுட சுட சாதத்துடன் பிசைந்து சாப்பிடலாம். உமிழ் பருகும் உணவு காற்று, தண்ணீர், உடை, வாழும் சுற்றுப்புற சூழல் அனைத்திலும் நச்சுத்தன்மை பெருகி வருகிறது. வயிறும் சிறுநீரகமும் இரத்த குழாய்களில் இந்த நச்சுத்தன்மையால் சேதமடைகின்றன. இந்த நச்சுத்தன்மை நீங்க சிறுகீரையை சாப்பிடலாம். இக்கீரையில் சுண்ணாம்பு சத்து, மணி சத்து, இரும்பு சத்தும் அதிகமாக இருக்கின்றன. இதை உணவில் தினசரி பயன்படுத்தி உடலுக்கு வலுவை பெறலாம். நல்ல சுவையும் இக்கீரை போதை மருந்துகளில் உள்ள நச்சுகளை நீக்கும் தன்மை உடையது. போதை பழக்கத்தால் பாதிக்கப்பட்ட கல்லீரல், குடல், சிறுநீரகங்கள் செயல்திறனை படிப்படியாக பெறும். மேலும் கண் பார்வை தெளிவு பெறும், நரம்பு தளர்ச்சி குணமாகும். எனவே உடையவர்கள் சிறுகீரையை தவறாமல் பொரியல் செய்தோ, கூட்டு செய்தோ அல்லது சூப்பு செய்தோ சாப்பிட்டலாம், முற்றிலுமா குணமாகும். இப்ப சூப்பு தயாரிக்கும் முறையை பத்தி பார்க்கலாம். சிறுகீரை ஒரு கட்டு அதை நன்னா சுத்தப்படுத்தி தண்ணீர்ல அலசி எடுத்துக்கொள்ளணும். ஒரு பாத்திரத்தில் இக்கீரையை போட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றி அடுப்பில் சூடுபடுத்தணும். இக்கீரையுடன் ஒரு ஸ்பூன் ஜீரகம், அஞ்சு மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, சிறுதுண்டு இஞ்சி, நறுக்கிய வெங்காயம் சேர்த்து நன்றாக வேக வைக்க வேண்டும். சிறிதளவு உப்பும் சேர்த்து கொள்ளலாம். புளிப்பு சுவை தேவையெனில் ஒரு தக்காளி பழமும் சேர்த்து வேக வைக்கலாம். கீரை நன்றாக வெந்ததும் அதிலிருந்து கீரை தண்ணீரை மட்டும் வடித்து வைத்து கொள்ள வேண்டும். வடித்தெடுப்பதே கீரை சூப்பாகும். இக்கீரை சூப்பினை தினமும் அருந்திவிட்டு அரைக்கீரையை மத்தால் கடைந்து சாதத்துடன் சேர்த்து சாப்பிடலாம். இச்சூப்பினை சர்க்கரை நோயாளிகள், மது, போதை மற்றும் போதை மருந்து பழக்கங்களுடையவர்கள் மட்டுமில்லாமல் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சாப்பிட்டு வந்தால் நோய்கள் நீங்கியும் நோய்கள் வராமலும் பாதுகாக்க முடியும். இந்த சூப்பினை நீரிழிவு நோயாளிகள் சாப்பிட்டு வந்தால் கணையத்தில் இருக்கும் சுரப்பி நன்கு விரிந்து இயங்கி இன்சுலினை இயல்பாக சுரக்க தூண்டுகோலாக இருக்கிறது. போதை மருந்துகள் உபயோகிக்கும் போரும் மது அருந்துவோரும் அதை நிறுத்த இந்த சூப்பினை 90 நாட்கள் உபயோகித்து வந்தால் நல்ல பலனை அடைவார்கள். அவர்களின் போதை பழக்கம் படிப்படியாக குறைந்து நல்ல உடல் நலத்தை பெறுவார்கள். சிறுகீரை சூப்பானது நினைவாற்றலை தூண்டும். பல்வேறு ரசாயன கலப்புள்ள மருந்தினை சாப்பிடும்போது ஏற்படும் நச்சுக்களையும் முறிக்கிறது. பொதுவாக இக்கீரை வாத நோய்களை தீர்க்கும், மலச்சிக்கலை நீக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் அரைக்கீரையை பயன்படுத்தும் முறை அதோட நன்மைகளை பற்றி தான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் கொடுக்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.